நீ நல்ல கலெக்ஷன் வரும்பா. இந்த ஆண்ட உள்ள பசங்களை கொத்தால் செடி பக்கம் அனுப்பு, அந்த ஆண்ட உள்ள பசங்களை சென்ட்ரல் பக்கம் அனுப்பு. பரிதாபமா பேசி தட்டுல நிறைய பணம் வைக்கணும். என்ன என்னடா போ சொன்னா முறைக்கிற? நான் நினைச்சதுதான் இத. என்னடா நினைக்கிற? போக மாட்டேன், பிச்சடு போக மாட்டேன். என்னடா சொன்ன? ஏய் ஏய் பேர் கோவிந்தன், சிப்பாய் கோவிந்தன் சொல்லுவாங்க. உன் பேர் என்னப்பா? தெரியாது. அமர் ஸ்டீல்ஸ். அப்ப நீ அமரனா? அமரன். படிச்ச முடிஞ்ச லீவ்ல எங்கடா படிக்கணும் ஒவ்வொருத்தரையா கேட்டேன். ஒரு பாம்பே, ஒரு டெல்லி, ஒரு லண்டன். ஆனா இவனை மட்டும் திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் சென்ட்ரல் ஜெயிலுங்கிறான். பழற புள்ள புத்திய பாத்தீங்களா? டேய் ஏண்டா அப்படியே பதில் சொன்னே? ஆ அப்படிதான் சொல்லுவான் சானே. ஏய் ஏண்டா பா ஜெயிலுக்குங்கற? ஆ அப்படி கேளு. எங்க ஊர் ஹீரோ ராயபுரம் ராபின் வுட், புரட்சி நாயகன், கட்டி குத்தி கிங், எங்க அமரன் தற்சமயம் ஜெயில இருக்காரு. அவர் இருக்கிற இடம் தான் எங்களுக்கெல்லாம் டெல்லி, பாம்பே, லண்டன். ஏய் நைனா பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு நைனா. ஆ கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்க, மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு யாராச்சும் கேட்டீங்களா? மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்காமா? அப்படி கேளு. மாப்பிள்ளைக்கு பவர் இருக்கான்னு பார்க்கணும். எங்க ஊர் அமர மாதிரி சோடா பாட்டில் வீச தெரியுமா? அமர மாதிரி கம்பு சுத்த தெரியுமா? அமர மாதிரி ரூப் ரூப் தாவ தெரியுமா? அட்லீஸ்ட் அமர மாதிரி கானா பாட்டாவது பாட தெரியுமா? நீ சொன்னதுல எனக்கு எதுவுமே தெரியாது. அம்மா யார் அந்த அமரன்? நீ சரியான வேஸ்டியா. அமரன் தான் எங்க ஹீரோ. அப்ப அவரையே கட்டிக்க வேண்டியதானே? பின் என்ன நினைச்சுக்கிட்ட? இந்த ஊர் கன்னி பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஆகுறது ரெண்டாம் கல்யாணம் தான். நாங்க எல்லாம் எப்பவும் அமரனை கட்டிக்கிட்டோம் மனசால. இன்னைக்கு சாயந்தரம் ஷோ வேற இருக்கு. திரிலோக சுந்தரி நடனமணி, ரிக்கா டான்ஸ் குயின், நம்ம மங்காவை இன்ன காணுமே. டேய் இது மங்காவோட ட்ரூப்டா. மேடை போட்டு பாட்டை போட்டு ஆடுறதோ நடக்கிறதோ படுத்து சும்மா கிடக்கிறதோ அவ இஷ்டம். கரெக்டா சொன்ன மயிலு, நீ என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். கேட்டுக்கங்க, இன்னைக்கு எல்லாத்துக்கும் லீவு. ஷோ ரிகர்சல் எதுவும் கிடையாது. என்ன விசேஷம்னா இன்னைக்கு அமரன் ரிலீஸ் ஆக போறாரு. அமரன் ரிலீஸ் ஆறான்னு ஊரே நட்டுக்கு நிக்குதே. அமரன் ரிலீஸா? பொய் சாட்சி சொல்லி பொய் கேஸ் போட்டோம். மினிஸ்டர் வர ஒரு நோட்டீஸ் செலவு வச்சு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தோம். என்னையா சொல்றேன்? நீ சென்டென்ஸ் கொடுத்தப்புறம் நாலு கவர்மெண்ட் மாறி போச்சு. அமர ரிலீஸ் ஆனா நம்ம டப்பால டான்ஸ் ஆட்டம். அமர்ன உள்ள வச்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு நோட்டு, அதான் 1 லட்சம் ஆகும். என்ன டிம்பர் பாபு, ஆளுக்கு 15 டப்பால போட்டு கலெக்ஷன் பண்ணலாமா? அதான அமரம் வெளியில வந்தா சாராயம் காய்ச்சற கோவிந்தன், கட்ட திருடுற நம்ம டிம்பர் பாபு, சிலும்பு விற்கிற கிராஸ்மேனி எல்லாரும் கடையை மூட்டி போக வேண்டியதான். ஆளுக்கு 5 போத்தா டப்பால போடுங்க. இதான்பா நம்ம துட்டு குராத்த. ஓய் ஜலபியா வர.
அமரனை உள்ள வைக்கிறதுக்கு பஜார்ல நான் சொல்ற ரெண்டு மணி நேரத்துல உண்டி குளிக்கா. அமர வந்து நின்ன நிக்கர்ல மூத்திரம் பெயர பசங்க அவனை உள்ள வைக்க உண்டிகளா குளுக்குறீங்க? சோமாரி பசங்களா, சிங்கண்டா? அமர ஒரு சிங்கண்டா? நீங்கெல்லாம் பீஸ் பீஸ் ஆவல? என்னடா சொன்ன? அமர் மகிஷாசுர மர்த்தினி மேல ஒரு சத்தியம் செஞ்சுக்கோ.
அவனை அழிக்கணும், அந்த அரக்கனை அழிக்கணும். யாரும் யார் அழிக்கணும் என்ன என்ன சொல்ற? என்ன உனக்கு தெரியாது? நீ அமரன், இந்த ஊர்ல நீ புலி, உனக்கு எதிராக ஒரு ஆள் இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும். அதான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், எல்லா பணத்தை நீயே எடுத்துக்கோ, ஆனா மகிஷா மரத்தின் மேல சத்தியம் செஞ்சு கொடு. அவனை கொல்லணும், எவ்வளவு பணம் வேணாலும் தர. இது பாரு, பணத்துக்காக கைய கால வாங்குறவனும் கொலகாரனும் நான் இல்லை. பத்திரமா இந்த பணத்தை கொண்டு போய் சேர், இல்லைன்னா இந்த பணத்துக்காக உன்னையே எவனாவது கொலை பண்ணிட போறான். புரிஞ்சுதா? பார்த்து போய் சேர். பைத்தியக்காரன் அமரன், 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 எனக்கு வேற வழி இல்லை. அமரன், என்ன நீ நம்பல? மகிஷாசுர மர்த்தி மேல சத்தியம் செஞ்சு கொடு. ஐயோ, நீ ஒருத்தந்தா அவரை ஒழிக்க முடியும். அமரன், அமரன், மகிஷாசுர மர்த்தி மேல சத்தியம் செஞ்சு கொடு. நான் சத்தியம் செய்யறேன். ஆளுக்கு ஒரு பொண்ணு டீ பொற வாங்கி கொடுத்துரு. நான் ஒரு டஜன் சத்தியம் செய்யறேன். தப்பிச்சுடுவ ராஜ்கல், நான் தேவி உபாசகன், கபர்தார். ஜெய் மகிஷாசுர மர்த்தினி. அது சரி. யார் அவன்? எவனோ வெறி பிடிச்சாலு. நானும் நேரத்தோட பார்த்துருக்கேன், இப்போதான் கிட்டத்தில் பார்க்குறேன். சுத்த லூசாக இருப்போம் போல இருக்கேன். பணத்தை வச்சுக்கிட்டு அலையறான். பறந்து வந்த பேர்ட், இன்னொன்னு அந்த குயில் சொந்தமா பெத்தெடுத்த குஞ்சு. இந்த பிக் பேர்ட்ல அதுக்கு அந்த குட்டி குஞ்சுனா உயிர், உயிர். ஒரு நாள் என்னாச்சு, இந்த சின்ன குஞ்சுல சிறகெல்லாம் சரியா முளைக்கிறதுக்கு முன்னாடி பறக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதுக்கு அந்த பிக் பேர்டில் வேண்டாம், சிறகெல்லாம் சரியாக முளைக்கலை, இப்போ நீ பறந்தினா கீழே விழுந்து அடிபட்டுரும், அடிபட்டுரும், அவ்வளோதான் சொல்லிச்சு. அதுக்கு இந்த குஞ்சு என்ன சொல்லிச்சு தெரியுமா? நீ யாரு, நீ யாருன்னு கேட்கறது? எங்கேயோ வெளியிலிருந்து வந்து குயில் கூட இல்லை,
காக்கா குரோன்னு சொல்லிருச்சு. குரோ, நான் கேக்குறேன், குயிலுக்கு இருக்கிற பாசம் குரோக்கு இருக்காதா? ஆசை வைக்கிறதுல குயிலுக்கும் குரோக்கு என்ன வித்தியாசம்? குரோ, நான் குரோ, நீங்க எல்லாம் குரோ. காக்கா, அமரன் என்ன காக்காவா? அமரன் ஒரு காக்கா. ஏய், நீ மகிஷாசுரம் நூறு தர மகிசாசுரன் மர்த்தரி மேல சத்தியம் செஞ்சு கொடு. அவனை கொல்லணும், அந்த அரக்கனை கொல்லணும், சத்தியம் செஞ்சு கொடு. இத பாருங்க, உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரே தெரியுது. நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. நீங்க இந்த மாதிரி கொலவரியோட அழுது அவ்வளவு நல்லது இல்ல. இந்த உடம்பு வச்சுக்கிட்டு கொலை கொலை. உன்னால முடியும், நீ என்ன மதிக்கல, அற்பமா நினைக்கிற. அந்த மகிஷாசுர மர்த்தி மேல சத்தியம் செஞ்சு கொடு, அவனை நீ கொல்லணும். நீங்க இப்ப போலன்னா போலீஸ கூப்பிட்டு புடிச்சு கொடுத்துருவேன். கோங்க போறேன். ஆனா நான் போனதுக்கு அப்புறம் உன் கையில இருக்கிற நாணயத்தை உத்துப்பாரு, அதே சதை ரத்தம். அதுக்கப்புறம் யோசிச்சு சொல்லு உன் பதில. நீங்க இப்ப போக போறீங்களா இல்லையா? என்ன போக சொல்லிட்டியா? அந்த மகிஷாசுரன் மர்த்தி மேல சத்தியம் செய்ய மாட்டியா? மாட்டேன். அந்த அரக்கனை கொல்ல மாட்டியா? நோ. நானே வதம் செய்யறேன். ஜெய் மகிஷாசுரன் மர்த்தினி.